அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் சிக்கன் பிரியாணி. இது பல வழிமுறைகளில் செய்யலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வடி பிரியாணி. இந்த முறையில் நீங்கள் பிரியாணி பண்ணிங்கன்னா 100% உதிரி உதிரியாக சூப்பரான டேஸ்டியான பிரியாணி பண்ணிடலாம். ஈவன் பேச்சுலர் கூட ஈஸியாக பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, சிக்கன் 65 பண்ண போகிறேன். ஹோம்மேட் மசாலா யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக பண்ணலாமா? பிரியாணி செய்யணும். பிரியாணி பாத்திரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை அகலமாக அடி கனமாக இருக்கணும். பிரியாணி பண்ணுற விசில் வச்சுட்டு ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணி பொரிச்சுக்கிறேன். 4 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். நான் இந்த கிளாஸில் தான் எடுத்துக்கிட்டேன். 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுக்கிறேன். நான் ஆர்டினரி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பாஸ்மதி எடுத்துக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு, இன்னும் நல்லா ஃப்ரை ஆகி ஃப்ரைட் ஆனியன்ஸ் மாதிரி வரணும். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வெங்காயம் வதங்கிட்ட பிறகு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ண பிறகு அடிபிடிக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, 1/2 கைப்பிடி புதினா நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதை நீள நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளோட மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம வெட்டி வைத்த தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு கொழக்கொழன்னு வரும், அந்த ஸ்டேஜ் வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 4 பச்சை மிளகாய் காரத்துக்காக ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரும், இந்த ஸ்டேஜ் வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்மளோட கிரேவி டேஸ்ட் பொறுத்து தான் பிரியாணி டேஸ்ட் அமையிறது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மேஷ் ஆகிற மாதிரி வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணுறதால ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கும். பிரியாணியோட மசாலா ஃப்ளேவர் கம்மியாக வேணுன்றவங்க ஆட் பண்ண தேவையில்லை, நீங்கள் கரம் மசாலாவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மேஷ் ஆகி வெந்துடுச்சு. இப்போ நம்மளோட சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 300 கிராம் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் மினிமம் இதில் நல்லா லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணுறதால மசாலா சிக்கனில் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. 1/2 கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆட் பண்ணுறதால ரைஸ் உதிரி உதிரியாக வரும். ஸோ 1/2 கப்பு தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் இல்லைன்னா லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து இந்த சிக்கனில் இருக்க ஆயில் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ் வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது என்னோடய வே ஆஃப் ஸ்டைல் குக்கிங். நான் 1 ஸ்பூன் பிளாக் பெப்பர் இதை நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பிரியாணியில் பிளாக் பெப்பர் போடலன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணி 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. இன்னொரு சைட் கேஸில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் நம்ம ஊற வச்சு இருக்க ரைஸை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா தழை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா ஸ்பைசஸ் கூட 1-2 ஆட் பண்ணிக்கலாம். அதே சமயம் சிக்கனும் நல்லா வெந்துட்ருக்கு, அடிக்கடி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரைஸ் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. 1 1/4 பதம் வேகணும். ஜஸ்ட் அமுக்குனா லைட்டாக அமுங்கணும், வடித்து விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வடித்து விட்டுக்கோங்க.
நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் கூட வீடியோ போடுறோம், அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ லேயர் லேயராக போட போகிறோம். ஃபஸ்ட்டு லேயர் கிரேவி ஆட் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் லேயர் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். வடித்து ஆற வச்ச ரைஸை இதை மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். லேயர் லேயராக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கிரேவி ஸ்பைசஸ்க்காக ஃப்ளேவருக்காக நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். லேயராக சூப்பராக இருக்கும், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆல்ரெடி பவுலில் எடுத்து வச்சோம்ல அந்த கிரேவியை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக லெமன், ஹாஃப் லெமன் நான் எடுத்து வச்சு ஆட் பண்ணிக்கிறேன். 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தம் போட்டுக்கலாம், அதுக்காக வெயிட் வச்சுக்கலாம். ஒரு பவுலில் நல்லா தண்ணி வச்சுக்கோங்க. ஹாட்டாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் சிக்கன் கெபாப் பண்ண போகிறேன், அதுக்காக போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக சால்ட்டு, டேஸ்ட்டுக்காக டர்மரிக் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிட்டேன். 65 மசாலா ஆட் பண்ணிக்க போகிறேன். தயிர், இஞ்சி பூண்டு விழுது, 1 முட்டை, இது நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கிறேன். நம்ம சிக்கனில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் கலரு. இதில் கொத்தமல்லி தழை அவ்வளோதாங்க ஆட் பண்ணியாச்சு. இதை ஒரு அரை மணி நேரம் மினிமம் ஸ்டோர் பண்ணிடலாம். பிரியாணி சூப்பராக வந்துடுச்சு. இது அப்படியே லேசாக இந்த மாதிரி கலரி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான பர்ஃபெக்டான பிரியாணி ரெடி. நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக லேயர் லேயராக வந்துச்சு. நான் ட்ரை பண்ண பிரியாணியில் இந்த மாதிரி பிரியாணி நான் சாப்பிட்டதே இல்லை. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அரை மணி நேரம் கழித்து நான் இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன். இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்போ ஃப்ரை பண்ண போகிறீங்களோ அப்போ நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கிங் ஆயில் நல்லா காஞ்ச பிறகு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கிறேன். இது அப்பப்போ கலரி விட்டுக்கோங்க. ஒரு பாதி வந்த பிறகு அப்புறமா கலரி விடுங்க. நல்லா கிறிஸ்பாக வரும். நீங்கள் அடிக்கடி கலரி விடாதீங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக கிறிஸ்பியாக டேஸ்டியாக ரெடி ஆகிட்ருக்கு நம்ம 65. இதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்பைஸியாக கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி, சூப்பராக இருக்கும். பிரியாணி நம்ம வீடுங்களில் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு செஞ்சுடுவோம். இந்த மாதிரி பர்ஃபெக்டான பிரியாணி அண்ட் 65 ஒரு சண்டே செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் ஃபுட், குட் மூ.